இந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டாம் என்று இங்கே இந்த ஊரில் இருந்த மக்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் ஃபில்டர் ஏதாவது போட்டு எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டார். என்ன கரையோர பகுதியாக அமைந்திருக்குது. என் பிரச்சனை சொல்லுங்க. அவன் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 13ஆம் தேதி 7ஆம் மாதம் 2023 இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, இலங்கையில் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மடு என்ற பிரதேசத்தில் நிற்கிறேன். இங்கே இருந்து அடுத்த கட்டமாக பயணம் செய்ய போகிறேன். பயணம் செய்து போகிற நேரம் பார்க்குற ரசிக்கிற விடயங்களை உங்களோடு இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முதல் தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன், யாழ்ப்பாணத்திலேருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கி இலங்கையை சுற்றி வருவ மண்டு முடிவெடுத்து பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு முதலும் நிறைய காணொலி போட்டிருக்கிறேன், இதுக்கு பிறகு நிறைய காணொலிகள் வரும் பாருங்கோ. இந்த பயணத்தை தொடங்கும் போது இலங்கையை சுற்றி பயணிக்கலாம் என்று பயணத்தை தொடங்கும் போது சொல்லியிருந்தேன், இலங்கையில் இருக்கிற பஞ்ச ஈச்சரங்கள் 5 ஈச்சரங்கள் 5 சிவன் கோயில்களுக்கும் போய் வருவனண்டு. அது வந்து பழமையான கோயில்கள், எனவே அந்த கோயில்களுக்கும் போய் வருவனண்டு சொல்லி, முதலாவதாக திருகோணமலையில் இருக்கிற திருக்கோணேச்சரம், இரண்டாவதாக மாத்தறையில் இருக்கிற தொண்டீச்சரம், மூன்றாவதாக புத்தளம் சிலாபத்தில் இருக்கிற முன்னேச்சரம், இப்போ 4ஆவதாக இருக்கிற ஈச்சரமான திருக்கேதீச்சரத்துக்கும் போகிறேன் இந்த காணொலியில். எனவே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிப்பொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி வைத்திருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்போ இந்த இடத்தை இருந்து திருக்கேதீச்சரம் நோக்கி நகரப்போகிறேன். திருக்கேதீச்சரம் இந்த இடத்துல இருந்து சராசரி ஒரு 29 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த வீதியால் நேராக போனாலே திருக்கேதீச்சரம் தான் வருது. ஏற்கனவே நாங்கள் ஒரு தடவை மிதிவண்டியில் பயணம் செய்து வந்திருந்தோம். அந்த நேரம் இந்த பாதையை தேர்வு செய்ய வேண்டாம் என்று இங்கே இந்த ஊரில் இருந்த மக்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். அந்த அளவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிற மாலை வேளையில் அதுவும் இருளுற நேரத்தில் போகும்போது பயமாக இருக்கும், எனவே அதை தவிர்த்து கொள்வது நல்லம் தானே. இந்த மாதிரியான வீதியால் பயணிக்கும் போது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இந்த வீதியில் மிகவும் வேகமாக போகிறது ஆபத்து. ஏனென்றால் சறுக்கும், நாங்கள் இப்படி போகும்போது ஏதாவது திடீரென்று ஒன்று குறுக்க வந்துடுதுன்னு வையுங்குவேன். உதாரணத்துக்கு கரடி திடீரென்று குறுக்க வந்தால் நாங்கள் எப்படியும் கொஞ்சம் சுழிக்க பார்ப்போம். அப்படி சுழிக்கிற நேரத்தில் எங்களை வெளுத்தி விட்டுரும் கிரவல். அந்த என்ன சொல்கிற சின்ன சல்லி தூள்கள் மாதிரி இருக்குது கீழே. நாங்கள் இந்த வீதியை பயன்படுத்தாமல் மடு சந்திக்கு போய் திரும்ப கேதீச்சரன் நோக்கி போகிறேன்னா 45 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். இது 29 கிலோமீட்டர் தான். ஒரு விதமான மனப்பயமும் இருக்குது தான். வழிகாட்டாமல் போய் கொண்டிருக்கிறேன். யானையினுடைய சாணி எல்லாம் இருக்குது. காட்டு யானைகள் கடக்கும் பிரதேசம் ஒன்று போட்டிருக்குது இந்த வீதியால். நாங்கள் இப்போ காட்டு யானை திடீர்னு வந்தால் இன்னும் ஓட்டம் மூடுவோம். என்ன எல்லாம் மிதி தான், எனக்கு சிரிப்பாகவும் இருக்குது. சிரிப்பை தாண்டி நாங்கள் கொஞ்சம் அவதானமாகவும் பயணம் செய்யணும். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் ஒரு வாகனங்களும் இல்லை. இன்னும் 12 கிலோமீட்டர் பயணம் செய்தா திருக்கேதீச்சரம். அம்மா இது எந்த இடம்? இது படம் பருப்பு கிடந்தானா? இதுல குடும்பங்கள் இருக்கா? இங்க எங்க இருக்க குடும்பம்? உள்ள வரும் ஆ சரி சரி. நாங்க இங்க மடுவுல இருந்து வரோம். இது யானைக்காடா? ஓ யானை ராவையில குளிக்கலாம். நான் இப்போ பயணம் செய்கிற இந்த வீதியில் அடுத்ததாக வார பகுதியை பாருங்கோ, இசையோட பாருங்கோ எப்படி இருக்குன்னு. உண்மையிலே அவ்வளவு சிறப்பாக இருக்கும். இரண்டு பக்கமுமே மரங்கள், நல்ல நிழல் பகுதியாக இருக்குது.
சர்ச்சில் வச்சுருக்குது. இதில் இருந்து ஒரு 600-700 மீட்டர் தூரத்தில் திருக்கேதீச்சரம் கோவில். நிறைய பேர் அதில் போய்கொண்டிருக்கணும். அந்த இடத்த போகிற எல்லாருமே என்னோட வந்து கதைத்தார்கள், என்னுடைய சேனல் பார்க்குறதா சொல்லியிருந்தார்கள். கொஞ்சம் நேரண்டு கதைச்சன் நான் நிற்கிறது திருக்கேதீச்சரம் வளாகத்தில். குறிப்பாக சொல்லணும், என்னை பார்த்துட்டு அந்த அண்ணா கேட்டார், சேனலில் பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சமாக தெரிஞ்சேன், நீங்கள் இப்போ ஏதாவது இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஃபில்டர் ஏதாவது போட்டு எடுக்கிறீங்களான்னு கேட்டுட்டாரு. ஏனெண்டா, நாங்கள் பயணத்தை தொடங்கும் போது இருந்த நிறத்துக்கும் இப்போ அவ்வளோ வித்தியாசம்ன்றதை பாருங்கோ. அது இதுவும் அவ்வளோ வெள்ளை இல்லை தான், நான் இந்த கீழ்ப்பகுதியை கையை பார்க்கும்போது எனக்கே விளங்குது, என்னடா இது இப்படி கருத்து போயிருக்கிறேன்னு மாதிரி எனக்கே விளங்குது, ஒன்றும் செய்ய முடியாது. இதில் பாருங்கோ, ஒரு மண்டபம் மாதிரின்னு நினைக்கிறேன், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை. அப்படியே இந்த பக்கம் பாருங்கோ, இதில் இருக்கிறது தான் திருக்கேதீச்சரம் கோயில். நீங்கள் பார்க்குற இந்த திருக்கேதீச்சரம் கோயில் ஆரம்ப காலத்தில் இருந்த கோயிலான்னு சொல்லி கேட்டால் இல்லை, இது பிற்காலத்தில் கட்டப்பட்டிருக்குது. முன்பு இந்த இடத்துல ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில் இருந்திருக்குது, அந்த கோயில் அழிவடைந்து அதுக்கு பிறகு இந்த பகுதி காடாக இருந்திருக்குது. பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக முற்காலத்தில் அந்த அழிவடைந்ததாக சொல்லப்படுகின்ற கோயிலினுடைய அந்த காலம், இந்த காலத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது, அதற்குரிய காலம் எதுன்றது உறுதியாக சொல்லப்படாட்டியும் கிமு 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட கோயிலாக சொல்லப்படுது. அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவில் கட்டப்பட்ட கோயில் எந்த அளவு பிரம்மாண்டமாக பெருசாக இருந்திருக்குமென்றதை நாங்கள் ஊகித்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் நாங்கள் தஞ்சை பெரிய கோயிலை பார்க்குறோம், தஞ்சை பெரிய கோயில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இவ்வளவு நுட்பமாக கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரி இலங்கையிலேயுமே நிறைய கோயில்கள் இருந்திருக்குது. அந்த மாதிரியான கோயில் தான் இந்த திருக்கேதீச்சரம் கோயிலும். குறிப்பாக இந்த திருக்கேதீச்சரம் கோயிலை நாங்கள் இப்போ திருக்கேதீச்சரம் என்று சொன்னாலும் இதை மாதோட்டம் என்று சொல்வார்கள் முன்பு. அதுவுமே இந்த கோயில் அமைந்திருக்கிற சூழலை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் துறைமுக நகரத்துக்கு ஏற்ற மாதிரியான பகுதி. இது வந்து ஆரம்ப காலத்தில் துறைமுக நகரமாக தான் இருந்திருக்குது. அதுவுமே தமிழர்கள் கடல் வாணிபம் செய்து மிக செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த துறைமுகம் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமென்றதை யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த காலத்தில் துறைமுகம் செய்து செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் ஒரு பெரிய கோயிலை கட்டியிருப்பார்கள். அது வந்து அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். அப்படி என்ன அந்த கோயிலுக்கு என்ன நடந்ததுன்றதை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையில் நானும் ஒரு சில இடங்களில் தேடி எடுத்து உங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொள்கிறேன். இலங்கையில் போர்த்துகீசர்களால் பல கோயில்கள் அழிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த திருக்கேதீச்சரம் கோயிலும் போர்த்துகீசர்களால் அழிக்கப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு பெரிய இயற்கை அனர்த்தத்தில் இருந்து கூட தப்பித்ததாக சொல்லப்படுது. கிபி 1545ஆம் ஆண்டு திடீரென்று கடல் பொங்கி இந்த மாதோட்டத்தினுடைய திருக்கேதீச்சரத்தினுடைய பல பகுதிகள் வந்து மணலால் மூடப்பட்டிருந்ததாம். சுத்தவர இந்த பகுதியில் எல்லாமே மணலால் மூடப்பட்டதாம். ஆனால் இந்த திருக்கேதீச்சரம் கோயில் இருந்த அந்த பழமையான கோயில் இருந்த பகுதி மட்டுமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்குது. குறிப்பாக 1545ஆம் ஆண்டு அந்த மாதிரியான ஒரு இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டிருக்குது. அதில் இருந்து தப்பித்த இந்த திருக்கேதீச்சரம் கோயிலில் 1585ஆம் ஆண்டு வரைக்குமே மிகச்சிறப்பான பூசைகள், மிகச்சிறப்பாக அந்த கோயில் இருந்திருக்குது. பிற்காலத்தில் இலங்கைக்கு போர்த்துகீசர்கள் வந்தபோது இந்த திருக்கேதீச்சரத்துக்குள்ள நுழைந்து இங்கே இருந்த நிறைய விடயங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த இடத்துல இருந்த அந்த பழமையான திருக்கேதீச்சரம் கோயிலை இடித்து அந்த இடிபாடுகளை வைத்து அந்த கருங்கற்களை வைத்து தான் அந்த காலத்தில் மன்னர் துறைமுகத்தை கட்டினதாக சொல்லப்படுது. அந்த மாதிரி இந்த இடத்துல இருந்த பழமையான அந்த திருக்கேதீச்சரம் கோயில் இடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த திருக்கேதீச்சரம் கோயில் இருந்த பகுதி மணலால மூடப்பட்டு மரங்கள் எல்லாம் முளைத்து இந்த இடம் வந்து ஒரு காடு போல காட்சி அளித்திருக்குது. பிற்காலத்தில் இந்த நிலத்தை பயன்படுத்தின நேரம் அந்த பகுதியில் சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1926ஆம் ஆண்டிலும் 1949ஆம் ஆண்டிலும் புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடத்த ஆராய்ச்சி செய்த நேரம் இங்கே வந்து நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குதாம். குறிப்பாக சிப்பிகள், சங்குகள், வளையல்கள், மட்பாண்டங்கள்,
மரங்கள், பளிங்கு பாண்டங்கள், சிறுவர் விளையாடும் சிறு தேர்கள், பொம்மைகள், மனித எலும்புக்கூடுகள் போன்றவை இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த அகழ்வாராய்ச்சி வந்து 1926-1949 நடந்த நேரம் இந்த மாதிரி சில பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதற்கு முன்னமே இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக 1872 ஆறுமுகநாவலர் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றின் மூலமாக இந்த இடத்த ஒரு கோயில் இருக்குன்றதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்ண்டா, மாதோட்டத்தின் ஒரு பகுதியில் மறைந்து ஒரு மருந்து இருக்கிறது, ஒரு தேன் பொந்து இருக்கிறது, ஒரு திரவியம் இருக்கிறது என்று முன்னமே அதை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகு இந்த இடத்துல இந்த திருக்கேதீச்சரம் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். கிமு 6ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் கட்டப்பட்ட அந்த பெரிய பிரம்மாண்டமான கோயில் போர்த்துகீசர்களால் இடித்து அழிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு மண்ணுக்குள் மூடப்பட்டிருந்த நிலையில் பிற்காலத்தில் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குன்றதை கண்டுபிடிச்சு இந்த இடத்துல நாங்கள் இப்போ பார்க்குற இந்த கோயிலை 1903ஆம் ஆண்டு கட்டி முடித்து குடமுழுக்கு செய்திருக்கிறார்கள். இப்போ பார்க்குற இந்த திருக்கேதீச்சரம் கோயிலே பார்க்கும்போது ஒரு பெரிய கட்டுமானத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த இடத்துல இருந்த மிக பழமையான அந்த திருக்கேதீச்சரம் கோயில் எப்படி இருந்திருக்குமென்றதை நினைத்து பார்க்கும்போதே எங்களுடைய மனதில் கவலை தான் வரும். ஏனென்றால் அது ஒரு பெரிய கோயிலாக, பிரம்மாண்டமான கோயிலாக இருந்திருக்கும். அதுவுமே செல்வ செழிப்போட தமிழர்கள் வாழ்ந்த பகுதியாக சொல்லப்படுகிற இந்த பகுதியில் எந்த அளவு பெருசாக கட்டியிருப்பார்கள் என்றதை நீங்களே யோசித்து பாருங்க. இதில் பாருங்க, ஒரு பெரிய சிவன் சிலை இருக்கு. திருக்கேதீச்சரத்தினுடைய பாலாவி தீர்த்தக்கரை. திருக்கேதீச்சரம் கோயில் பார்த்துட்டு அதுக்கு பிறகு யாழ்ப்பாணம் மன்னார் வீதியில் ஏறி யாழ்ப்பாணம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போ பயணம் செய்கிற வீதியை பாருங்க, கொங்கிரீட் வீதி, கார்பெட் வீதி, கொங்கிரீட் வீதி. இந்த இரண்டோட ஒப்பிடும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கார்பெட் வீதி நல்ல மண்ணு நினைக்கிறேன். ஏன்னா கொங்கிரீட் வீதியில் இந்த கொங்கிரீட் வெடிக்கக்கூடாதுன்றதுக்காக இடைக்கிட ஒரு இது மாதிரி போடுவார்கள், ஒரு கோடு மாதிரி இருக்கும். அந்த இது வந்து நாங்கள் பயணம் செய்யும்போது வாகனத்தை துள்ள வைக்குது, டொகடகடகடான்னு துள்ளி கொண்டிருக்குது. நான் இப்போ பயணம் செய்கிற பகுதியில் இரண்டு பக்கம் பாருங்கோ, ஒரு என்ன சொல்கிற ஒரு வறண்ட நிலம் மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து தாவரங்கள் வளர்ந்துருக்குது. மத்தியானம் இந்த வீதியால் நீங்கள் வந்தால் கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு வெப்பமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் மிதிவண்டியிலையும் இந்த பகுதியால் வந்திருக்கிறேன், அதை விட ஒன்று ரெண்டு தடவை பைக்கிலையும் வந்திருக்கிறேன். இப்போ விடத்தல் தீவுன்ற இடத்துல நிற்கிறேன். இந்த காலநிலையை பாருங்கோ, இந்த மாதிரி காலநிலையில் பயணம் செய்கிறதும் அதுவுமே இந்த மாதிரி காலநிலையில் வாகன நெரிசல் இல்லாத இடத்த பயணம் செய்கிறதும் அவ்வளவு நல்லா இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் ஓரளவு சராசரியான வேகத்தில் பயணம் செய்யலாம், அதை தாண்டி வெயில் அடிக்கையில் மாலை முழுக்கும் நேரம் உண்மையிலே அவ்வளவு தரமாக தான் இருக்குது. அவ்வளோ குரங்குகள் இருந்துட்டு எங்களை கண்டுட்டு ஏன் ஓடுறீங்க? ஏன் பிரச்சனை சொல்லுங்க. அவன் உங்களுக்கு ஆதரவுன்னு தெரியலாம் வேண்டாம், உங்களுக்கு விளங்குது இல்லையாப்பா. நேரம் ஆறரை, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் இருண்டுரும், முகம் தெரியாத அளவுக்கு இருண்டுரும். இப்போ நான் பூநகரி பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிக்குள்ளே நுழைகிறேன். பூநகரி என்றது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கு. பயணத்தை தொடங்கும் போது யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து அப்படியே இந்த பகுதியால் அப்படியே சுற்றி வந்து திரும்பவும் இந்த பகுதிக்கு வந்து இங்கே போய் யாழ்ப்பாணம் போய் சேரப்போகிறேன். இந்த குறிப்பிட்ட பகுதி வந்து கிளிநொச்சி. அப்போ இலங்கையை சுற்றலாமென்று பயணத்தை தொடங்கும் போதும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்திருப்பேன். பயணத்தை நிறைவு செய்கிற கட்டத்திலேயும் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். இது வந்து முழங்காவில் கடை ஓனர் வெளிநாட்டில் இருந்து காட் கிடைக்கல என்றதுக்காக இங்கே வந்து வேலை செய்து உழைச்சி முன்னேறலாம் என்ற ஒரு முன் உதாரணமாக என் தம்பி இந்த கடையில் கொஞ்ச நாள் நின்றுட்டு திருப்பி தம்பி இந்த கடையில் இருந்து இங்கே வந்து இந்த கடையை எடுத்து இன்றைக்கு 10-12 பேர் இந்த கடையில் வேலை செய்யலாம். அதை விட இன்றைக்கு பேக்கரி ஒன்று 4 திறக்கிறார் மேலே. மேலே
அந்த அண்ணா கதைச்சதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்கள் முழங்காவில் இருக்கிற ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு வெளியில் வந்த நேரம் தான் அந்த அண்ணா எங்களோட கதைச்சவர். நாங்கள் சாப்பிட்டு அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார். அங்கே போய் விசா கிடைக்காம நிறைய நாள் கரைச்சல் பட்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் வெளிநாடே வெறுத்து போயிருக்குது. அங்கே உழைச்சு காசு உழைக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் விசா இல்லாமல் வாழ்கிறதுன்றது ஒரு பெரிய துன்பம். எனவே அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் இருந்து அனுபவிச்சு வெளிநாடே வெறுத்து போய் அவர் என்ன செய்திருக்கிறார், வெளிநாட்டிலே இருந்து திரும்ப இலங்கைக்கு வந்து இங்கே ஒரு வியாபாரம் தொடங்கி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கூட ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று அந்த அண்ணா எனக்கு சொல்லியிருந்தார். உண்மையிலேயே இது ஒரு நல்ல விடயம். ஏனெண்டா, வெளிநாட்டில் விசா கிடைக்காம அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தவர் அங்கே தொடர்ச்சியாக ஒரு கொஞ்சம் காலம் இருந்தால் கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்பி நம்பி ஏமாந்து போகிறதை விட அங்கே உழைச்ச பணத்தோடு இங்கே வந்து ஒரு முதலை போட்டு இங்கே வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனால் எல்லாரும் இப்படி செய்வார்களான்னு தெரியல. உண்மையிலேயே அந்த உணவகத்தை நடத்தி வர அண்ணா வாழ்த்தப்பட வேண்டியது. இருண்டு விட்டது. சாதாரணமான இருள் என்று நினைக்க முடியாத ஒரு பெரிய இருள் தான். நேரம் 7 மணி ஆச்சுது. இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இலங்கையில் வடமாகாணத்தில் மன்னார் மாவட்டத்தில் மடுவன்ற பிரதேசத்தில் இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்கியிருந்தேன். ஒரு காட்டுப்பாதைக்குள்ளால் வந்து திருக்கேதீச்சரத்துக்கு வந்தேன். அந்த காட்டுப்பாதையை பொறுத்த வரைக்கும் யானை கடக்கிறதா கூட நிறைய பேர் இதுக்கு முதல் இந்த இன்றைக்கு வரும்போதில் இதுக்கு முதல் எனக்கு அறிவுறுத்தி இருந்தார்கள். இரவில் தம்பி இதால் போகாதேங்கோ, அதுவும் மிதிவண்டியில் போகாதேங்கொண்டு அந்த அளவுக்கு யானை கடக்கிற ஒரு காட்டுப்பகுதி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பகல் வேலைன்றதால் பைக்கில் வந்ததால் அதால் வந்து திருக்கேதீச்சரத்துக்கு அங்கே இருக்கிற நிலையை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஈச்சரங்களுக்குள்ள திருக்கேதீச்சரமும் ஒரு நல்ல நிலையில் இருக்குது. ஆனால் தொண்டீச்சரம் எவ்வளவு மோசமான நிலை, மோசம்ன்றதை விட அங்கே வந்து சிவன் கோயில் இருந்ததுக்கான அடையாளம் இல்லை, இனி அதில் அடையாளமாக வரப்போகிறதும் இல்லை. அந்த இடத்த இருந்ததுன்ற வரலாற்றை தான் நாங்கள் சொல்ல முடியும்ன்றதை இந்த இடத்த பதிவு செய்கிறேன். திருக்கேதீச்சரம் வந்து அதுக்கு பிறகு இங்கால் அப்படியே வந்து இந்த இடத்துல முழங்காவில் என்ற இடத்துல இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இது வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். எனவே இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களுக்கு நன்றிகள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் மணிப்பொத்தனை அழுத்தி வைத்திருங்கள். அப்பதான் நாங்கு போற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். தெரியாதவர்களுக்காக சொல்றேன், யாழ்ப்பாணத்தில் இருந்து இலங்கையை சுத்தி வரலாம் என்று பயணம் செய்து இதற்கு முதல் நிறைய காணொளி போட்டிருக்கிறேன். இதுக்கு அடுத்ததா ஒரு காணொளி வரும். எனவே நீங்க தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல பார்க்காத காணொளிகளை போய் பாருங்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.